இன்னைக்கு நம்ம வந்து யாரை பார்க்க போறோம்னா ஐஸ்வர்யா மோகன் அவங்கள தான் நம்ம பார்க்க போறோம். இவங்க ஃபேஸ்புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரபலமானவங்க. அவங்க ஃபேஸ்புக்கில் ஒரு போஸ்ட்டோ ஒரு கண்டென்ட்டோ போட்டால் வந்து ரொம்ப பிரபலமாக வந்து அது வைரல் ஆகும். அவங்கள தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். மேம் வணக்கம் மேம். இன்னைக்கு என்னோட ஃபர்ஸ்ட் கொஸ்டினே பார்த்தீங்கன்னா நிறைய சோஷியல் கண்டென்ட்ஸ் எடுத்து நீங்கள் பேசுகிறீங்க. சோஷியல் கண்டென்ட்ஸ் அப்படின்னு நீங்கள் எடுத்து பேசுகிறப்ப நிறைய சோஷியல் இஷ்யூஸ் நீங்கள் பேசுகிறீங்க. அந்த இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு எப்படி வந்துச்சு? நான் எப்பயுமே பார்த்தீங்கன்னா சமூக வலைதளங்கள்ல ஆக்டிவாக தான் வந்து இருப்பேன். யூடியூப் எல்லாத்துலேயுமே வந்து எல்லாம் என்ன பேசுகிறாங்க எல்லாத்தையுமே வந்து பார்த்துட்டு வந்துட்டு தான் வந்து இருப்பேன். நிறைய ஃபாலோ பண்ணுறாள். ஸோ ஃபாலோ பண்ணும்போது எனக்கு மனசுக்குள்ளே கேட்ட ஒரு கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய இந்த மாதிரி சோஷியல் இஷ்யூஸ்லாம் பேசுவாங்க இல்லையா, அவங்க எல்லாருமே வந்து ஆண்களாக தான் வந்து இருப்பாங்க. எதுனாலும் அரசியல் பேசுகிறவங்களா இருக்கட்டும், உலக அரசியல் பேசுகிறவங்களா இருக்கட்டும், எல்லாமே வந்து ஆண்கள் தான் அதிகமாக இந்த விஷயம் வந்து பேசுவாங்க. பெண்களும் யூடியூப் சேனல்ஸ் அதிகமாக வச்சுருந்தா கூட அவங்க பேசுகிற விஷயங்கள்லாம் வந்து சமையல், கிராஃப்ட் பண்ணுறது, அப்புறம் வந்து விளாக்ஸ் இந்த மாதிரி தான் வந்து இருக்கும். ஆனால் அரசியல் இந்த மாதிரிலாம் வந்து பெண்கள் அவ்வளோவா பேசி நான் பார்த்ததே இல்லை. ஸோ அதனால் என் மனசுக்குள்ளே எனக்கு ஒரு கேள்வி, நம்ம ஏன் வந்து சோஷியல் இஷ்யூஸ் இந்த மாதிரி அரசியலாம் நம்ம ஏன் வந்து பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேள்விக்குள்ளாகி தான் நான் வந்து ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி அதை அப்படியே நல்லபடியாக வந்து போய்கிட்டு இருக்கு இறைவனின் அருளால். இப்போ யூடியூப்னு எடுத்துக்கிட்டாவே நிறைய நெகட்டிவிட்டியும் இருக்கும், நிறைய பாசிட்டிவிட்டியும் இருக்கும். அந்த நெகட்டிவிட்டி பாசிட்டிவிட்டி அது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணும்போது இப்போ தான் வந்து நம்மளோட சேனல் வந்து மானிட்டைஸ் ஆகி அதில் வந்து ரெவன்யூலாம் வந்து வருது. ஆனால் யூடியூப்க்கு சேனல்ஸ் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய டிஃபிகல்ட்டிஸை வந்து நம்ம வந்து பியர் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி அது வந்து மானிட்டைசேஷன் அது கிடைக்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து அதில் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து வரணும். அது மட்டும் இல்லாமல் 4000 மணி நேரம் வந்து அந்த நம்மளோட சேனலை வந்து தொடர்ந்து பார்த்துருக்கணும். ஸோ அப்போ பார்க்கும்போது தொடர்ந்து சுற்றி இருக்கவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஆத்தாடி 4000 மணி நேரம் வந்து பார்க்கணுமா, அப்போ தான் வந்து இந்த யூடியூப் சேனல் வந்து மானிட்டைசேஷன் கிடைக்குமா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும்போது நமக்கு ஒரு நெகட்டிவ் வைப்ஸ் வந்து இருக்கும். ஓ இது வந்து ரொம்ப டஃப்போ, இது வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடோ, இது நம்ம வந்து தொடர்ந்து பண்ணலாமா அப்படின்ற மாதிரி பல கொஸ்டின்ஸ் வந்து நம்ம மைண்டுக்குள்ளே சுற்றிட்டு வந்து இருக்கும். இருந்தாலும் வந்து நமக்கு அட்லீஸ்ட் ஒரு நாலேஜாவது கிடைக்குதே, நம்ம இப்போ இந்த யூடியூப்ல வந்து வீடியோஸ் பண்ணலை அப்படின்னா ஒரு கேம் விளையாட போகிறோம், எதாவது தான் வந்து பண்ண போகிறோம். ஆனால் இதனால் வந்து டெய்லி நியூஸ் படிக்கிறோம், அதை வந்து ரொம்ப டீப்பாக படிக்கிறோம், ரொம்ப வந்து ஆழமாக தேடி போய் படிக்கும்போது நமக்கு வந்து அட்லீஸ்ட் அப்டேட்டாவது இருக்க மாதிரி இருக்கு இல்லையா. ஸோ அந்த ஒரு விஷயத்தின் அடிப்படையில் தான் வந்து நான் தொடர்ந்து வீடியோஸ் போட்டுட்டே வந்திருந்தேன். ஸோ அது பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப சக்ஸஸாக வந்து போயிட்டு இருக்கு. ஃபேஸ்புக்கில் வந்து கிட்டத்தட்ட 2 லாக் ஃபாலோவர்ஸ் மேலே வந்து எனக்கு இருக்காங்க. ஸோ இதுவே வந்து ஒரு மிகப்பெரிய சொத்தாக வந்து நான் பார்க்குறேன். இந்த யூடியூப் பயணத்தில் உங்களோட ஃபேமிலி சப்போர்ட் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஃபேமிலி சப்போர்ட் உங்களுக்கு இருந்துச்சா? இந்த யூடியூப் சேனலில் ஃபேமிலியோட சப்போர்ட் அப்படின்னா நிறைய பேரை வந்து நான் சொல்லிகிட்டே வந்து போகணும். ஃபஸ்ட்டு வந்து சொல்ல வேண்டியது என்னோட தகப்பனார் தான். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட பேருக்கு பின்னாடி ஐஸ்வர்யா மோகன் அப்படின்னு சொன்னால் தான் நிறைய பேருக்கு வந்து தெரியும். நிறைய பேர் அந்த மோகன் அப்படின்ற பேர் வந்து என்னோட கணவர் பேர் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அது வந்து என்னோட அப்பா பேர். ஸோ எங்கள் அப்பா பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் இருக்கும்போதே வந்து எனக்கு வந்து நிறைய விஷயங்களை சொல்லித்தரணும் அப்படின்னு வந்து நினைப்பார். எப்பயாவது வந்து பேப்பரில் தான் படித்தா உடனே வந்து இதை படி, இது என்னன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல. ஒரு சின்ன வயசுலேயே ஒரு 5வது படிக்கும் போது என்னமோ யூனியன் பிரதேசம்னா வந்து என்ன, நம்ம எத்தனை யூனியன் பிரதேசம் வந்து இருக்கு, அதில் எப்படி எப்படிலாம் வந்து கண்ட்ரோல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்து, லோக்சபானா என்ன, ராஜ்யசபானா என்ன, பல விஷயங்கள் வந்து சின்ன பிள்ளையா இருக்கும் போதே எனக்கு வந்து சொல்லிக் கொடுத்து வளர்த்தாரு. அப்போ வந்து எனக்கு ஒரு எரிச்சலாக இருந்துச்சு, சலிப்பு தட்டமாக இருந்துச்சு, என்னடா இந்த மனசை இப்படியே வந்து பேசிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இதெல்லாம் எனக்கு வந்து இப்போ ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக வந்து இருக்கு. இப்போ எனக்கு வந்து ரொம்பவே இதெல்லாம் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கு. ஸோ அவர் வந்து எனக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காரு சின்ன வயசில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து என்னோட கணவர் எப்பயுமே வந்து இப்போ ஒரு பெண் வந்து இவ்வளோ தூரம் வந்து சமூக வலைதளங்களில் பேசுகிறாங்க, நிறைய பேர் முன்னாடி பேசுகிறாங்கன்னா கண்டிப்பாக வந்து கணவரோட ஆதரவு இல்லாமல் ஒன்றுமே வந்து பண்ண முடியாது. நிறைய ஹெல்ப் வந்து எனக்கு என்னோட கணவர் வந்து பண்ணுவார். ஒரு சில சமயம் வந்து எனக்கு பிஸியாக இருக்கும்போது கூட அவர் என்னோட வீடியோஸ் எல்லாமே எடிட் பண்ணி தருவார். ஸோ அதெல்லாமே ஒரு மிகப்பெரிய சப்போர்ட். அது மட்டும் இல்லாமல் என்னோட மாமியார், என்னோட அத்தை வந்து ரொம்பவே ஒரு நல்ல அத்தை அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன்னா வந்து நான் வந்து வீடியோஸ் எல்லாம் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கனால என்னோட வீட்டு வேலையை வந்து அவ்வளோவா கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. சமையல்லாம் வந்து என்னால் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கான்சன்ட்ரேட்டே பண்ண முடியாது. ஸோ எல்லாமே வந்து எனக்கு அவங்க பண்ணி, நீ வந்து இதை பண்ணுமா நான் பார்த்துக்கிறேன், நீ உனக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை நீ இதை வந்து பண்ணு அப்படின்றது உண்மையில எனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டாக வந்து இருக்கு. ஸோ ஃபேமிலி ஃபுல்லாமே சப்போர்ட் பண்ணுறனால தான் என்னால் இவ்வளோ தூரம் வந்து பண்ண முடியுது. தனி ஒரு ஆளாக வந்து கண்டிப்பாக இந்த விஷயங்கள்லாம் வந்து பண்ணவே முடியாது. இல்லை உங்கள் ஃப்ரீ டைமில் உங்களோட ஹாபி என்னவா இருக்கும்? என்னோட ஹாபிஸ் வந்து நான் நிறைய மூவிஸ் வந்து பார்ப்பேன். எனக்கு வந்து படம் பார்க்குறது அப்படின்றது வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த மூவிஸே கூட வந்து வெப்சீரிஸு இந்த மாதிரி நிறைய வெப்சீரிஸ்லாம் வந்து பார்ப்பேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் நியூஸ் படிக்கிறது நிறைய. என்னோட ஹாபி என்னென்னா காமெடி, ஆதித்யா சேனல் தான் வந்து நான் நிறைய பார்ப்பேன். ஏன்னா என்னோட வீடியோஸ்லாம் வந்து பார்த்துருப்பீங்க, எனக்கு வந்து டெய்லி ஒரு ஒரு டைலாக் வந்து தேவை அந்த நியூஸ்க்கு ஈக்குவலாக. ஸோ அந்த மண்டை வந்து அப்படியே அந்த என்ன டைலாக் யூஸ் பண்ணுறது, என்ன டைலாக் யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அப்பப்போ வந்து நான் யோசிச்சுக்கிட்டே வந்து இருப்பேன். ஸோ அதனால் காமெடி சேனல்ஸ் வந்து அதிகமாக பார்ப்பேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் காமெடி சேனல்.
எல்லாமே. கொரோனா வைரஸோட தாக்கம் வந்து ஃபர்ஸ்ட் வேவ் செகண்ட் வேவ்னு இருந்துச்சு, இந்த கொரோனான்றத வந்து உங்க பார்வையில நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த கொரோனா வைரஸ் ஒரிஜினேஷனை பற்றி நானே நிறைய வந்து என்னோடய வீடியோஸ்லேயே வந்து சொல்லியிருக்கேன் என்னோடய வியூ பாயிண்ட்டை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது எனக்கு ஒரு சந்தேகமாக தான் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லேன். ஏன்னா இந்த கொரோனா வைரஸோட பிறப்பிடமாக சீனா வந்து இருக்குது. ஆனால் சீனாவில் பார்த்தீங்கன்னா கொரோனாவோட தாக்கம் அந்தளவுக்கு இருந்துச்சா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி தான். ஆனால் சுற்றி இருக்க எல்லா உலக நாடுகளும் பாருங்களேன், குறிப்பாக வந்து வளர்ந்து வரும் நாடுகளை வந்து பாருங்கள், வளர்ந்து வரும் நாடுகள் தான் ரொம்ப வந்து இதில் அடி வாங்குச்சு. பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா வந்து ஃபர்ஸ்ட் வேவ்ல எப்படி வந்து தப்பிச்சிருச்சு, ஆனால் செகண்ட் வேவ்ல வந்து நம்ம மாட்டிக்கிட்டோம். ஸோ இந்த மாதிரி வந்து இருக்க நமக்கு ஃபர்ஸ்ட் வேவ்ன்றாங்க செகண்ட் வேவ்ன்றாங்க, ஆனால் சீனாவில் வந்து அந்த மாதிரி பாதிப்புகள் எதுவுமே வந்து இருந்த மாதிரி வந்து தெரியல. ஸோ இதுதான் ஒரு மிகப்பெரிய சந்தேகத்தின் அடிப்படையில் வந்து இருக்குது. உலக நாடுகள் எல்லாமே வந்து அதே ஒரு குற்றச்சாட்டு தான் வந்து வைக்கிறாங்க. ஸோ இன்னொரு ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில் இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு வைரஸ்க்குமே முன்னோடி அப்படின்றது வந்து இருக்கும். ஸோ இப்போ நம்ம நிறைய நோய்களை வந்து பார்த்துருக்கோம், நிறைய வைரஸ் வந்து அட்டாக் ஆகிருக்கு. ஸோ அந்த வைரஸ்க்கு எல்லாமே வந்து ஒரு முன்னோடி இதுலேருந்து வந்துருக்கு இந்த மாதிரி அப்படின்றது வந்து இருக்கும். ஆனால் இந்த கொரோனா வைரஸ்க்கு மட்டும் முன்னோடி அப்படின்றதே வந்து இல்லை. ஸோ அதனால தான் வந்து நிறைய சயின்டிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அது ஆர்டிஃபிஷியலாக கூட கிரியேட் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது, டிசைன் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இன்னொன்று என்னென்னா, நம்ம எத்தனையோ நோய்களை வந்து நம்ம கடந்து வந்திருப்போம். எல்லா நோய்களுக்குமே ஒரு மருந்துன்னு இருந்தால் அந்த மருந்து போட்டால் சரியாயிரும், இவ்வளோ நாளில் சரியாயிரும் அப்படின்ற ஒரு ஏதாவது ஒரு எண்டு பாயிண்ட் வந்து இருக்கும். ஆனால் இந்த கொரோனா வைரஸ் தான் எண்டே இல்லாமல் போயிட்டு இருக்கு. அதாவது நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருந்தால் அதுக்கு தகுந்தாப்பில் அந்த கொரோனா வைரஸ் வந்து வீரியமாக மாறிக்குது, தடுப்பு மருந்து போட்டால் அதுக்கு தகுந்தாப்பில் மாறிக்குது. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது வேணும்னே டிசைன் பண்ணப்பட்டு இந்த ஒரு விஷயமா பண்ணியிருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி வந்து தோணுதுங்க என்னோட இது வியூ பாயிண்ட்டை. இது வந்து எல்லாருனாலையும் ஏற்றுக்க முடியுமா அப்படின்னு வந்து தெரியல. ஸோ நிறைய வீடியோவில் நான் இதை தான் வந்து சொல்லியிருக்கேன். உலக நாடுகளும் நிறைய வந்து அதை தான் வந்து குற்றம் சாட்டிட்டு வராங்க. ஸோ இதை பற்றி ஆய்வு நடத்தினா என்னன்னு தான் வந்து தெரியும். ஆனால் சீனாவில் வந்து எந்த அளவுக்கு வந்து கருத்து சுதந்திரம் இருக்குது என்ன அப்படின்றது நமக்கே வந்து தெரியும். அதனால இந்த மாதிரி விஷயங்களை வெளியே கொண்டு வரணும் அப்படின்றா கூட அது மிகப்பெரிய கஷ்டமாக தான் வந்து நமக்கு இருக்கும். இந்த சினிமோட்டோகிராஃப் ஆக்ட் அப்படின்ட்டு ஒன்று கொண்டு வந்தாங்க, அது குட் ஆர் பேட்? இந்த ரெண்டுத்துல நீங்க என்ன நினைக்கிறீங்க, அது நல்லதா கெட்டதா? இந்த ஆக்ட் என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது வந்து ஒரு படத்துல தேசிய பாதுகாப்புக்கு எதிரான விஷயங்கள் வந்து தென்படுச்சு அப்படின்னா அந்த படத்துக்கு வந்து சென்சார்ஷிப் சர்டிஃபிகேட் கிடச்சிருந்தா கூட அந்த சர்டிஃபிகேட்டை வந்து நாங்கள் கேன்சல் பண்ணுவோம், அந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ண விடாமல் பண்ணுவோம் அப்படின்றதான் இந்த ஆக்டோட ஒரு கான்செப்ட். ஸோ இதில் என்ன கேள்வின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏன் வந்து ஒரு படத்தை வந்து ரிலீஸ் பண்ணிவிட்டு அதில் வந்து தேசிய பாதுகாப்புக்கு முரணான விஷயங்கள் இருக்கா அப்படின்றத பார்க்குறத விட்டு முளையிலே கிள்ளி எறியுறது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி சென்சார்ஷிப்பை வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆக்கலாமே, கடுமையாக்கப்பட்டு ஒரு படத்துக்கு வந்து சென்சார்ஷிப் கிடைக்கிறது அப்படின்றது ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு அப்படின்னா வந்து நிறைய பிரச்சனைகள், இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து அவாய்ட் பண்ணலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, இப்போ நிறைய படத்துக்கு சென்சார்ஷிப் சர்டிஃபிகேட் கிடைச்சும் கூட நிறைய படம் வந்து ரிலீஸ் ஆகாமல் இருந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் விஸ்வரூபம் சொல்லலாம், தலைவா சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி வந்து இருக்கும்போதெல்லாம் வந்து நடிகர்கள் வந்து அந்தளவுக்கு குரல் எழுப்புனாங்களா அப்படின்னு கேட்டால் அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக தான் வந்திருக்கு. ஆனால் இந்த ஆக்டுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய நடிகர்கள் வந்து கேள்வி எழுப்பிட்டு வராங்க. ஸோ இது வந்து கருத்து சுதந்திரத்தை பாதிக்கிற மாதிரி வந்து இருக்குது, ஸோ இது வந்து ரொம்ப தப்பு அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஒரு சில படங்களுக்கு வந்து உண்மையிலே வந்து பிரச்சனை வரும்போது அவங்க வந்து குரல் கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்றதான் என்னோட கருத்தா வந்து இருந்துட்டு வருது. சரி, ரொம்ப வந்து பொலிட்டிக்கல் க்வெஸ்சன்ஸ் அந்த மாதிரியே கேட்டாச்சு. இப்போ வந்து நான் ஜென்ரல் இஷ்யூஸே கேட்டுட்டேன். இப்போ உங்களோட ஐபிஎல் டீம் அப்படின்னா உங்களோட ஃபேவரட்டான ஐபிஎல் டீம் எது? என்னோட ஃபேவரட் ஐபிஎல் டீம் வந்து எப்பயுமே சிஎஸ்கே தான். நம்ம தலை தோனின்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். நிறைய வீடியோஸ் நம்ம சிஎஸ்கே பற்றியும் போட்டிருக்கோம், நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ ரொம்ப வந்து என்ஜாய் பண்ணி நான் சிஎஸ்கே வீடியோஸ்லாம் வந்து போடுவேன். ஆமாம், இப்போ ட்விட்டரை வந்து பேன் பண்ணணும்னு நிறைய வந்து இந்தியாவில் இது நடந்துச்சு. ட்விட்டர்லேயே வந்து நிறைய வந்து ஹேஷ்டேக்ஸ்லாம் ட்ரெண்ட் ஆச்சு. அந்த ட்விட்டர் பேனை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்தியாவில் வந்து ட்விட்டர் பேன் பண்ணலை, அதோட இண்டெம்னிட்டி பவரை தான் வந்து தூக்கியிருக்காங்க. ஸோ இப்போ எக்ஸாம்பிள், நான் வந்து ஒரு போஸ்ட் போடுறேன், எந்த ஒரு சமூக வலைதளத்துலையுமே நான் ஒரு போஸ்ட் போடுறேன் அப்படின்னா அந்த போஸ்ட் வந்து ஏதாவது ஒரு ஃபேக்காக இருக்குது, இல்லை வந்து அது ஏதாவது ஒரு பாதிப்பை ஏற்படுத்துதுன்னா அந்த போஸ்ட்டுக்கு முழுக்க முழுக்க நான் மட்டும்தான் வந்து பொறுப்பேற்றுக்குவேன். எந்த ஒரு அந்த சோசியல் மீடியா எதுவுமே வந்து சம்மந்தப்படாது. ஆனால் ட்விட்டரில் என்ன இப்போ இண்டெம்னிட்டி பவரை வந்து தூக்கியிருக்காங்க என்னென்னா, இப்போ நான் ட்விட்டரில் ஒரு பதிவு போடுறேன், அந்த பதிவு வந்து தப்பானது அப்படின்னா அதுக்கு நமக்கு எந்த அளவுக்கு நம்ம மேலே அதே அளவுக்கு ட்விட்டர் மேலேயே ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்றது தான் இந்த இண்டெமினிட்டி பவர். என்ன பொறுத்த வரைக்கும் இந்த இண்டெமினிட்டி பவர் கொண்டு வந்தது வந்து தூக்குனது வந்து கரெக்ட் அப்படின்றது தான் வந்து என்னோட கான்செப்டாக வந்து இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, ட்விட்டர் வந்து நிறைய இடத்துல என்ன பண்ணுறாங்க அப்படின்னு தெரியாமல் தான் வந்து நிறைய விஷயங்கள் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ நைஜீரியாவோட பிரசிடென்ட் வந்து ஒரு ட்வீட் ஒன்று போடுறாரு, அந்த ட்வீட்டை வந்து ட்விட்டர் வந்து தூக்குதுன்னா வந்து என்ன அர்த்தம்? ஸோ அந்தளவுக்கு வந்து ஒரு சில கண்ட்ரீஸ்க்கு அவங்க கண்ட்ரீஸில் எப்படி ஃபாலோ பண்ணிட்டு வராங்களோ, இப்போ அமெரிக்காவில் எப்படி ட்விட்டர் வந்து ஃபாலோ பண்ணிட்டு வராங்களோ அதே மாதிரி தான் எல்லா நாட்டிலையும் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது
பண்ணுறது தப்பு இல்லையா? ஸோ இப்போ அமெரிக்காவில் வந்து எந்த ஒரு விஷயமே சில விஷயங்கள்லாம் முக்கியமான விஷயங்களே வந்து ட்விட்டர் வச்சு தான் வந்து நம்பி இருப்பாங்க. ஆனால் நம்ம நாட்டில் வந்து அப்படி இல்லை. நம்ம நாட்டுக்கும் ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து இருக்குது. ஸோ நம்ம நாட்டுக்கு உட்பட்ட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணால் நம்ம நாடு வந்து கண்டிப்பாக வந்து அவங்களை வரவேற்பாங்க. இல்லை நம்ம நாட்டுக்கு எதிரான ஒரு சில விஷயங்களை பண்ணால் கண்டிப்பாக வந்து நாட்டோட பாதுகாப்பு அப்படின்னு வரப்போ அதை வந்து நம்ம என்ன பண்ணணுமோ அதுக்கான நடவடிக்கை எடுத்து தான் வந்து ஆகணும். புதுசாக ஒரு பிளாக் சேனல் திறந்திருக்கீங்க, அந்த பிளாக் சேனல் அடுத்த கட்டமாக எப்படி இருக்கும், அதில் என்னென்னலாம் வீடியோஸ் வரும்னு நாங்கள் எதிர்பார்க்கலாம்? நான் புது பிளாக் சேனல் ஸ்டார்ட் பண்ணதுக்கான காரணமே என்னோட ஐஸ்வர்யா மோகன் சேனல்லையும் சரி எஜுகேஷன் சேனல்லையும் சரி ரொம்பவே சீரியஸான கண்டென்ட் பேசிகிட்டே இருக்க மாதிரி தான் வந்து தெரியும். எனக்கு எப்பயுமே வந்து ஒரு ஜாலியாக ஃபன்னாக பேசுகிற மாதிரியே வந்து இருக்காது. ஸோ அதனால் ஒரு பிளாகாவது ஸ்டார்ட் பண்ணி நம்ம அன்றாட வாழ்க்கையில் நடக்கிறது ஏதாவது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது வந்து பண்ணலாமே. ஏன்னா நான் அப்போ தான் வந்து நியூவாக கார் வேறு வாங்கியிருந்தேன், வார வாரம் வெளியே போவோம். ஸோ அதெல்லாம் வந்து கவர் பண்ணி போடணும் அப்படின்றதான் என்னோட ஐடியாவாக வந்து இருந்துச்சு. ஆனால் கார் வாங்கின ஒரு வாரம் ரெண்டு வாரத்திலே வந்து லாக்டவுன் ஆயிடுச்சு, எங்கேயுமே வெளியே போக முடியல. ஸோ வீட்டில் இருக்கிறதையாவது வந்து நம்ம ட்ரை பண்ணி போடலாம் அப்படின்னு நினைக்கிறது. ஆனால் எனக்கு வந்து இதிலே டைம் வந்து எனக்கு ஓவரால் கவர் ஆயிடுது. ஏன்னா ஐஸ்வர்யா மோகன் சேனலில் ரெண்டு வீடியோஸ் வந்து போட வேண்டியதாக இருக்குது, அது போக எஜுகேஷனும் நான் வந்து பார்த்துட்டு வந்துட்டுருக்கேன். ஸோ அதனால இருக்கனால இதில் வந்து வீடியோஸே போட முடிய மாட்டேங்குது. நான் வந்து பேசிக்கலாகவே நான் ரொம்ப ஜாலியான கேரக்டருங்க. நீங்கள் வந்து என்னோடய வேர்ல்டு பொலிட்டிக்ஸ் பார்த்தீங்கன்னாவே வந்து தெரியும். நான் வீடியோஸ் பண்ணுறதே அந்தளவுக்கு வந்து நான் என்ஜாய் பண்ணி ரொம்ப டைலாக்ஸ்லாம் கொடுத்து இன்ட்ரெஸ்டிங்காக வந்து கொண்டு போவேன். ஸோ அந்த ஒரு ஜோவியரான பிஹேவியரை வந்து நான் வந்து விளாக்லையும் காட்டணும் அப்படின்னு நினச்சி ஆடியன்ஸ் வந்து கொஞ்சம் சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னு வந்து நினச்சி என்டர்டெயின் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு எப்போ டைம் வருதுன்னு தெரியல. கண்டிப்பாக அந்த சேனலையும் வந்து நம்ம நல்லபடியாக இது வரைக்கும் இது மாதிரி வந்து கொண்டு போகணும் அப்படின்றதான் என்னோட ஆசையாக இருக்குது. பார்ப்போம். என்னோட பிக்கஸ்ட் ரோல் மாடல் யாருன்னு கேட்டிங்கன்னா அஜித் தோவால் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. ஸோ அவரை பார்த்தாலே வந்து புல் அரிக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி அஜித் தோவால் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா வந்து அந்தளவுக்கு வந்து நம்ம கண்ட்ரிக்கு வந்து அவர் பண்ணியிருக்காரு. உண்மையிலே இப்படிலாம் ஒருத்தர் இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி கூட பார்க்க முடியாத மனிதர் தான் வந்து அஜித் தோவால். அப்புறம் ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் வந்து அப்துல் கலாம் கலாம் ஐயாவை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவரோட புக்ஸ் நிறைய வந்து நான் படிச்சிருக்கேன். ஸோ அவரை வந்து எனக்கு ரொம்பவே ஒரு இன்ஸ்பிரேஷனாக வந்து நான் பார்க்குற ரெண்டு பேர்னா இவங்க ரெண்டு பேர் தான். இப்போ நிறைய உமன்ஸ் வந்து யூடியூப்குள்ள வராங்க, அவங்க நிறைய வீடியோஸ் போடுறாங்க, அவங்களுக்கான அட்வைஸ் என்னவா நீங்க கொடுக்குறீங்க? புதுசா யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ற உமன்ஸ் நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்டிருக்காங்க, இந்த மாதிரி எப்படிக்கா ஸ்டார்ட் பண்ணலாமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. உங்ககிட்ட ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், நம்ம யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணலாம், அதுவும் பொண்ணுங்க ஸ்டார்ட் பண்ணணும்னு சொன்னா நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து வரும். நான் சொல்லுவாங்க பொண்ணுங்க எது வேணா பண்ணலாம், எவ்வளவு வேணா சாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஃபர்ஸ்ட் நமக்கு நாலு இடத்துல முட்டுக்கட்டை போட தான் பார்ப்பாங்க. எதுக்கு தேவையில்லாம இருக்கிற வேலையை பார்க்க பத்தாதா அப்படின்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு அதை மட்டும் காதல போட்டுக்காதீங்க. நமக்கு பாசிட்டிவான விஷயங்கள் வரும் இல்லையா, ஸோ அதை மட்டும் வந்து காதில் போட்டுக்கோங்க. அது மாதிரி பெண்கள் வந்து நிறைய இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பேசணும். நிறைய வந்து வந்துட்டாங்க இப்போ யூடியூப் சேனல்ஸில், இன்னும் நிறைய பேர் வந்து அவங்களோட வந்து தனித்திறமைகளை வந்து உருவாக்கணும். எப்பவுமே வந்து பெண்கள் நான் என்ன சொல்வேன்னு பார்த்தீங்கன்னா, என்ன தான் வந்து உங்களோட ஹஸ்பண்ட் வந்து ஒரு வேலைக்கு போய் உங்களை பார்த்துக்கிட்டா கூட, நீங்கள் வந்து எப்போ உங்கள் சொந்த காலில் நிற்கிறீங்களோ அப்போ தான் உங்களுக்கு உண்டான தனி மதிப்பு மரியாதை எதுவுமே வந்து இருக்கும். ஸோ அதை தான் வந்து நான் சொல்கிறேன். நிறைய பேர் எனக்கு ரொம்ப மனசு வருத்தம் அளிக்கிற விஷயம் என்னென்னா, அவங்க வீட்டிலேருந்து வரும்போது எம்பிஏ டபுள் டிகிரி இதெல்லாம் வந்து படிச்சிருப்பாங்க, ஆனால் வீட்டில் வந்து எதுவுமே அவங்களோட எஜுகேஷன் வந்து ஒரு டியூஷன் எடுக்க கூட யூஸ் ஆகாத மாதிரி தான் வந்துருக்கும். ஸோ அது வந்து ரொம்பவே மனசுக்கு வேதனையாக வந்து இருக்கும். தயவு செஞ்சு வந்து படிக்க வைக்கிறாங்கன்னா நம்ம அடுத்து ஏதாவது நம்ம வந்து ஒரு ஜாபுக்கு போகணும் அந்த மாதிரி தான் வந்து படிக்க வைக்கிறாங்க. ஸோ அதனால் வந்து பெண்கள் வந்து உங்களோட தனித்திறமையை காட்டுறதுக்கு நிறைய வழிகள் வந்து இருக்குது. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு டேலண்ட் வந்து இருக்கும். ஸோ அதுக்கு வந்து இந்த யூடியூப் பிளாட்ஃபார்ம் வந்து ரொம்பவே ஆப்டாக இருக்கும். ஸோ தயவு செஞ்சு வந்து இதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து ஒரு சில பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா பெண் சுதந்திரம் அப்படின்றத தப்பாக வந்து எடுத்துக்கிறாங்க. பசங்க சரக்கடிச்சா நானும் சரக்கடிப்பேன், பசங்க அது பண்ணால் நானும் இது பண்ணுவேன், அது கிடையாது. பசங்க பண்ண முடியாத ஒரு விஷயத்தை கூட நம்ம பண்ணுறது தான் வந்து ஒரு பெண் சுதந்திரம் அப்படின்றதான் என்னோட ஆசை. இப்போ வந்து பசங்க வந்து ராணுவத்துக்கு போகிறாங்கன்னா நம்மளும் ராணுவத்துக்கு போகணும், நம்மளும் வந்து ஒரு போர் விமானத்தை ஓட்டணும். ஏன் நம்மளால் முடியாதா, ஏன் நம்மளால் எதுவுமே முடியாது அப்படின்றது தான் வந்து ஒரு பெண் சுதந்திரம். அதுதான் வந்து ஒரு விமன் எம்பவர்மெண்ட்டாக நான் வந்து பார்க்குறேன். இன்னும் பெண்கள் சாதிக்க வேண்டியது நிறைய வந்து இருக்குது. ஸோ ஒரு 10 பொண்ணுங்களுக்காவது ரோல் மாடலாக நான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ எங்களுக்காக நேரம் ஒதுக்கி இவ்வளோ நேரம் எங்களுக்கான நாங்கள் கூட கேட்ட எல்லா க்வெஸ்சன்ஸ்க்கும் ஆன்சர் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். எனக்கும் இந்த வாய்ப்பை வந்து கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. இது வந்து என்னோட ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ. ஸோ ரொம்பவே ஒரு உங்களோட சேனலில் வந்து பங்கேற்றதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நன்றி.